கண் வந்து அந்த சின்னங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி மூளை கொடுத்து பதிய வைக்கும். அது அதனால தான் நம்ம பார்த்த பொருட்கள் மேல் ஆசைப்படலாமா வேண்டாமாங்கிறது இந்த கண்ணும் அந்த சின்னங்களும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பார்க்கும் பொருட்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி மூளை கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் கண்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது. இது போக நட்சத்திரங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பானது. நம்மளுடைய முருகப்பெருமான் பிறப்பிலையும் நட்சத்திரம் உண்டு. அப்போது இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிகாட்டியாகும். அந்த வீட்டை வந்து ரொம்ப பிரகாசமடைய செய்வதும் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள முக்கிய பங்கு. வீட்டின் முன்னால் உள்ள டோரில் வீட்டில் உள்ள முன்வாசல் உள்ள டோரில் நட்சத்திரங்களுடைய சிம்பிள்ஸ் எவ்வளோ அழகான சிம்பிள்ஸ் கிடைச்சாலும் அதை ஒட்டி வச்சிங்கன்னா அது உங்கள் வீட்டினுடைய பெரிய பிரகாசமான ஒரு வழிகாட்டியாக நம்மளோட முருகப்பெருமான்லேருந்து எல்லாருக்குமே நட்சத்திரங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அதே போல் உங்கள் வீட்டுக்கு அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு விடிவெளியாக ரொம்ப பவர்ஃபுல்லானதாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்ம மனசில் ஒரு சின்ன மாதிரியான அந்த உருவம் இருக்கு இல்லையா, ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்பவே அழகாக மனதில் பதியும். அதே மாதிரி சின்னங்களுக்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளுக்குமே நிறைய தொடர்பு உண்டுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய நிகழ்ச்சியிலே எந்தெந்த உருவ படங்களை எந்தெந்த இடத்துல வச்சா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம மேடம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சின்னங்கள் என்னென்ன அதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போது அது என்னென்ன சின்னங்கள் அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம், அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கம்மா, படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆந்தை அந்த சிம்பிளை நம்ம ஒட்டி வச்சோன்னா கட்டாயமாக படிக்கிற குழந்தைங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, பெரியவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னென்ன சின்னங்களை வைக்கலாம், எங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீருமாவா, பண வரவு நீடிக்குமா, அது மட்டும் இல்லாமல் கேட்குற இடத்துல ஏதாவது கிடைக்கணும்னா அதற்கு சின்னங்கள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் மேம். சின்னங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய கண் என்ன பார்க்குதோ அது மூளைக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து அது பதிய வைத்து அது நம்ம தேவைகளை அந்த மூளை வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த சின்னங்கள். நம்ம கண் வந்து அந்த சின்னங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி மூளை கொடுத்து பதிய வைக்கும். அது அதனால தான் நம்ம பார்த்த பொருட்கள் மேல் ஆசைப்படலாமா வேண்டாமாங்கிறது இந்த கண்ணும் அந்த சின்னங்களும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கண் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிம்பிளில் முக்கியமானது. நம்ம பார்க்கும் பொருட்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி மூளை கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் கண்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது. இது போக நட்சத்திரங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பானது. நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்லேயும் நட்சத்திரம் உண்டு. இயேசு பிறந்ததுக்கு வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய முஸ்லீம்களிலையும் இந்த நிலாவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் உண்டு. நம்மளுடைய முருகப்பெருமான் பிறப்பிலையும் நட்சத்திரம் உண்டு. அப்போது இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிகாட்டியாகும். அந்த வீட்டை வந்து ரொம்ப பிரகாசமடைய செய்வதும் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள முக்கிய பங்கு. அதாவது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய நான் டாரட்டில் எடுத்துக்கிறது ஸ்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நான் வந்து கும்பராசியை தான் எடுத்திருப்போம். அந்த கும்பராசி தான் ஸ்டார்ஸ்க்குள்ளே தான் எடுத்திருப்போம். அதில் தான் நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாமே ஒருத்தருடைய எல்லா இதுவுமே அந்த நட்சத்திரத்து தன்மைகள் தான் இருக்குது. ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் தான் அவங்களுடைய வளர்மைக்கு நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கியமானது. அதனால் நம்ம வந்து வீட்டின் முன்னால் உள்ள டோரில் வீட்டில் உள்ள முன்வாசல் உள்ள டோரில் நட்சத்திரங்களுடைய சிம்பிள்ஸ் எவ்வளோ அழகான சிம்பிள்ஸ் கிடைச்சாலும் அதை ஒட்டி வச்சிங்கன்னா அது உங்கள் வீட்டினுடைய பெரிய பிரகாசமான ஒரு வழிகாட்டியாக எப்படி நம்மளுடைய இயேசு கிறிஸ்துலேருந்து நம்மளுடைய நபிகள்லேருந்து நம்மளோட முருகபெருமான்லேருந்து எல்லாருக்குமே நட்சத்திரங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அதே போல் உங்கள் வீட்டுக்கு அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு விடிவெளியாக ரொம்ப பவர்ஃபுல்லானதாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அதனால் நட்சத்திரங்களை வந்து உங்கள் வீட்டில் அருங்கோணமா வைக்கலாமா வைக்கலாமா அடுத்த க்வெஸ்சன் கேட்பாங்க. நீங்க எந்த கோணங்கள் வைத்தாலும் அது பவர்ஃபுல் தான். அருங்கோணம் வைத்தாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஐம்புள்ள அருங்கோணங்களும் இந்த சுவைகளுக்குள்ளது. இந்த சுவைகள் ஃபுல்லாவே உங்க உடலை ஆளும் தன்மையுடையது தான். ஒரு சுவை இழந்தாலும் அது நோய்க்குள்ளதாக வந்துடும். ஆனால் அருஞ்சுவையும் உங்களை ஆண்டாதான் உங்க நோயின் இல்லாத தன்மை ஆரோக்கியத்துக்குள்ளது. அதனால தான் முருகருக்கு அருஞ்சுவைக்குள்ள அந்த அருங்கோணத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அருங்கோணத்தை வைத்தாலும் உங்க ஆரோக்கியத்துக்காக
இருக்கும். அதே மாதிரி ஐங்கோணம்ங்கிறதும் நம்மளுடைய ஐம்புலன்களுக்குள்ளதாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு கோணமும் ரொம்ப சிறப்பானதானதாக தான். அதனால் ஐங்கோணமும் வைக்கலாம் அருங்கோணமும் வைக்கலாம். ஆனால் ஸ்டார் வடிவில் வைப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் கோலம் போடும்போது கூட உங்கள் வீட்டில் எல்லா கோலமும் போடுங்க, ஆனால் ஸ்டார் கோலத்தை ஒரு சின்ன ஒரு கட்டமாச்சு ஒரு ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு மற்ற கோலங்களை போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஸ்டார் கோலம் வந்து உங்கள் வீட்டில் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, ரொம்ப வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கைட் பண்ணுறது அந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பெரிய சிம்பிள். அது அதுக்கு சுஸ்திக், அந்த சுஸ்திக் வந்து நம்ம வந்து அதுவும் வீட்டில் வந்து வைக்க வேண்டிய ஒரு இதுதான். அது வந்து நான் என்ன என்னென்னா நம்ம காலையில் கதவை திறந்தோன்னே பார்க்கறது சுஸ்திக்காக இருக்கணும். முன்கதவை திறக்கும் போது சுஸ்திக் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கு உள்ள காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா என் வீட்டுக்கு முன்னால் துளசி மரம் இருக்கும், அது பக்கத்துலேயே சுஸ்திக்கில் வந்து வரைஞ்சி வச்சுருவேன். அந்த வெள்ளிக்கிழமை நில வாசலில் இது பண்ணும்போதே அந்த சுஸ்திக் வந்து நம்ம வரைஞ்சிடணும், அந்த மஞ்சளை வச்சு சுஸ்திக்கு வரைஞ்சிடணும். அப்புறம் திரும்பி உங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சுஸ்திக் போட்டுக்கிட்டே இருக்கிறது. உங்கள் கையால் வரையும் சுஸ்திக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் ஸ்டிக்கரை ஓட்டுறதை விட உங்கள் கையால் வரைகிற சுஸ்திக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் அந்த சுஸ்திக்கை அந்த மாதிரி வடிவத்தில் போட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பக்கம் ஒன்றும் கிச்சனில் வந்து வடமேற்கு பகுதியிலும் போடுறது அந்த சுஸ்திக்கு வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். ஏன் கிச்சனில் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து அதை போடுறோன்னா உங்களுடைய உணவு தானியங்கள் வந்து இந்த பூச்சி இதெல்லாம் வந்து விழக்கூடாது. அது விழுந்துருச்சுன்னா அது வந்து ரொட்டேட் ஆகணும். உங்களுக்கு உணவு தானியங்கள் அப்பப்போ உங்களுக்கு காலியாகி திரும்ப புது உணவு தானியங்கள் அப்படி இந்த அந்த இது வந்து வந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் வீட்டில் வந்து கெட்ட பொருட்கள் சேகரிப்பு கிச்சனில் இருக்காது. கெட்ட பொருட்கள் வந்து எக்ஸ்பிரிமான பொருட்கள் சேகரிக்கும் போது உங்கள் உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும். அதனால் அந்த சுஸ்திக் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிச்சனில் போடும்போது. அதனால் அந்த சின்னத்தை அங்கே வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம், சிங்கம் வந்து ரொம்ப 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 விசேஷமானது. வீட்டில் சிங்கத்துடைய ஃபோட்டோவோ இல்லாட்ட சிங்கத்தை ரொம்ப கம்பீரமாக இருக்கிற மாதிரி அப்படி நடந்து வர மாதிரி ஒரு தோற்றத்தோடையோ உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா எந்த வீட்டில் தைரியம் இழந்து நம்ம யாருமே நிர்வாகிக்க தன்மை இல்லாமல் தைரியம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சிங்கத்தை ஃபோட்டோ வைக்கணும். சிங்கத்துடைய ஃபோட்டோ வந்து அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவங்களும் சிங்கத்தினுடைய, ஏன்னா காலபுருஷனின் ஐந்தாம் வீடு தான் நம்மளோட சிம்ம ராசி, அது குழந்தை பெயருக்குள்ள இடம். நம்மளுடைய குழந்தை பாக்கியம்னா ஐந்தாம் குலதெய்வத்துக்குள்ளதும் ஐந்தாம் பாவம் தான். அப்போ இந்த சிங்கம் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த சிங்கம். அதனால் உங்கள் வீட்டில் வந்து எப்படியாச்சும் ஒரு சிங்கம் ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பெயர் விஷயமும் சரி, பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் உங்களுக்கு வந்து அடிபட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த சிங்கத்துக்குள்ள உண்டு. இந்த சிங்கம் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான தலைமை முதன்மையான இடத்தில் உயர்வான இடத்துல தான் அது உட்கார்ந்துருக்கும். அந்த மாதிரி உயர்வான இடத்துல உட்கார்ந்து யார் எங்கே வரா எந்த இறைகள் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தன் உட்கார்ந்த இடத்துல பார்வையிட்டு அதை அடித்து கொண்டு சாப்பிடும். அந்த மாதிரி உள்ள சிங்கம் வந்து ரொம்ப வலிமையானது. அப்போது நீங்கள் ஒரு உட்கார்ந்த தலைமை தன்மையில் உட்கார்ந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா அரசியல்வாதிகள் வந்து எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலே பண்ணுறாங்களா, அவங்கெல்லாம் சிங்கத்துக்குரியது ரொம்ப அதான் சிங்கம் போல் இருக்கான் அப்படி சொல்கிறேன். அந்த சிங்கத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சோன்னா அந்த படமோ அதோடைய தலையோ அந்த சிங்கத்துடைய இதை வந்து வச்சிங்கன்னா அடிக்கடி இது பார்க்குற மாதிரி வைக்கும்போது உங்கள் வீட்டிலுடைய தலைமை பொறுப்பு நல்ல நிர்வகிக்கும் தன்மை உட்கார்ந்த இடத்துல எல்லாரையும் ஆளுமை பண்ணக்கூடியது உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகிறது இது எல்லாமே இந்த சிங்கத்துடைய இதில் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கிழக்கு பகுதி வந்து சில பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் கிழக்கு பகுதியில் வந்து நல்ல உதயமாகிற சூரியன் உதயமாகிற மாதிரி சிம்பிளை வந்து வச்சிடணும். அதை வச்சுட்டிங்கன்னா அந்த உதயமாகிற சிம்பிளை அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிழக்கு பகுதியுடைய அந்த வெளிச்சம் வராத தன்மை இது எல்லாமே உங்களுக்கு வந்து தடையாக நிற்கிறதெல்லாம் சரியாகும். கிழக்கு பகுதியில் அந்த சூரியன் உதயம் மலையிலிருந்து உதயமாகிற சூரியனை வைத்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பல்பையும் வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்த அந்த இதை வந்து பவர்ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கம்பி சுருள் மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறதுக்காக இப்படி
நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு ஹோலோகிராம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு மயக்கம் வர மாதிரி தலசுத்தம். இது வந்து மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம நம்ம வந்து அன்கண்ட்ரோல் இல்லாம மைண்டே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் நம்மளால கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியான தூக்கம் இல்லாத தன்மை, அதே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு ரிமூவ் ஆகுறதும், உங்களுடைய வலது பக்க மூளையை வந்து ரொம்ப பிரைட்டா ஆக்கி கொடுக்கறது, அந்த கம்பிச்சுருள் போன்ற ஒரு அந்த சிம்பிள் வந்து அதை வந்து அடிக்கடி நீங்கள் அதை பார்க்குற மாதிரி உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மைண்டை வந்து ஒரு இடத்துல நிலப்படுத்தி ஒரு இடத்துல வச்சு உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு அந்த சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். அதனால் அந்த கம்பிச்சுருள் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நீங்கள் படுக்க போகிற இடத்துலையோ, ஒரு காமாக எங்கே நீங்கள் உட்காருவீங்களோ அந்த இடத்துல அந்த கம்பிச்சுருளை வச்சிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு தப்பாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த கம்பிச்சுருள் வந்து நம்ம எதில் எடுத்துக்கலாம்னா, தனுசு ராசியில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பிச்சுருள் வச்சு ஒரு அம்பு எயிற அம்பு வந்து அதில் கொடுத்துற மாதிரி இருக்கும். அப்படின்னா அது வந்து என்னென்னா, ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன ஏம் பண்ணுறோமோ அந்த ஏமை மட்டும் டார்கெட் பண்ணுறவங்களுக்கு அந்த கம்பிச்சுருளுடைய சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ இது யாருக்கு கொடுக்கலன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. தன் மூளையில் பதிய வைக்கக்கூடிய, தன் பார்க்குறத ஒரு குழந்தைங்க வந்து ஒரு டீனேஜ் அந்த பருவத்தில் வரும்போது அவங்க வந்து என்னென்னா, தன்னுடைய மூளைகளுடைய அதிர்வுகள், அதாவது மனசு ரொம்ப அலைப்பாயும், அதனால் மூளையும் அது சொல் பேச்சு கேட்காமல் அந்த மனசு போன போக்கில் போகும். இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த கம்பிச்சுருளுக்கு உண்டு. அப்போங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரூமில் போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ அப்புறம் வந்து படிக்க உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதில் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கு ஒரு புக்கை எடுத்து படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குழந்தைங்களுக்கு தன்னுடைய ஃபோக்கஸ் பண்ண ஒரு திறன் இருக்கும். அதனால் அந்த இதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சின்னங்கள் வந்து ஒவ்வொன்றும் நம்ம நடைமுறைகளில் மட்டும் படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சுக்குள்ளேயும் இந்த சின்னங்களை வந்து அடிக்கடி பயன்பாடுத்துக்குள்ளே வைக்கணும். பர்சுக்குள்ளே வந்து நம்மளுடைய பூக்கள் படங்கள் அந்த மாதிரி, ஏன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து நிறைய பணம் வைக்கிற இடத்துல வந்து 786 அந்த சிம்பிளை வந்து பயன்படுத்துறது, அந்த ரூபா நோட்டை வந்து அதாவது ரூபா நோட்டில் எல்லா நோட்டும் சேர்க்கலாம், அந்த 786 வந்து எக்காந்து கூட வெளியே அனுப்பக்கூடாது. ரூபா நோட்டை ஃபுல்லாக அந்த 786 சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 786 மட்டும் நம்ம வந்து வெளியில் அனுப்பி செலவுக்கு பயன்படுத்திடக்கூடாது. ஆனால் பர்சுக்குள்ள அந்த நோட்டுடைய சிம்பிள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸை வந்து நம்ம பயன்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையானதாகவும், நிறைய சக்திகள் உங்களுடைய உங்களுக்கு சில விஷயங்கள் ஆக்டிவேட்டே ஆகாத விஷயங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கக்கூடியதும் இந்த சிம்பிள் தான். அதனால இந்த சிம்பிள் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். நிச்சயமா மேம், அழகான நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். என்னன்னா, உதிக்கக்கூடிய அந்த சூரியனை வந்து கிழக்கு பக்கத்துல வைங்க அப்படின்னு சொன்னீங்க. கிழக்கு செவத்துல வைக்கணுமா இல்ல கிழக்க பார்த்த மாதிரி வைக்கணுமா? கிழக்கு செவத்துல வைக்கிறது. கிழக்கு செவத்துல வச்சு அந்த செவத்துக்கு மேல ஒரு ஆரஞ்சு கலர் பல்ப் மாட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு மறைவில், சில பேருக்கு அந்த கிழக்கை வந்து வெளியே அது ஒளியே வராது, அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் மூலமாகவே உருவாக்கி கொடுக்கறது தான். முதல்ல கிழக்குலேருந்து ஒளிவத்தன்மை வரணும் அதுக்கு தான் அதை வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி. ஏன்னா திசைகள் நம்ம அப்படி குறிப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தேகம் வரதான் செய்யுது. அதனால தான் அந்த கிளாரிட்டிக்காக அந்த கேள்வியை கேட்டேன். ஸோ இன்றைக்கு வந்து என்னென்ன சின்னங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம், குறிப்பாக குழந்தைங்களோட அந்த ஞாபக சக்திக்கு? ஏன்னா குழந்தைகள் நல்ல ஞாபக சக்தியாக இருந்தாலே நல்லா படிப்பாங்க, அடுத்து அவங்க பெரியாளாகிறதுக்கு அதுதான் அடித்தளமே. அதையும் செய்யலாங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க, கூடவே நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் சின்னங்கள் மூலமாக செய்யலாங்கிறத நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமே.